பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, தமிழகத்தில் எந்த ஒரு அரங்கத்திலும் கூட, ஒரு முழு அரங்கமும் கூட தேசபக்தர்கள் அமர்ந்திருக்க பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைக்காது. இன்று இந்த கிராண்ட் ஹோட்டலில் ஒரு ஒரு ரோலை கூட மேடையிலிருந்து பார்க்கும் பொழுது, நம்முடைய நாட்டிற்காக, தாய் நாட்டிற்காக பாடுபட்ட மனிதர்கள் ஒரு ஒரு ரோலை கூட அமர்ந்திருக்கிறீங்க. முன்பு அணியிலிருந்து பின்பு வரை மேடையின் மீது அற்புதமான மனிதர்கள் இங்கே இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவராக எப்பொழுதும் கூட தேசியத்தை பேசக்கூடிய அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள். 95 ஆகியிருந்தாலும் கூட உழைப்பில், சிந்தனையில், பேச்சில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதே அந்த வீரம் அப்படியே இருக்கும். நம்முடைய அண்டை ஐயாக்கள் வரும் பல மேடையில் வந்திருக்காங்க. அந்த கமலாலயம் நம்முடைய கட்சி அலுவலகத்துக்கு வரும் பொழுது அவருடைய பேச்சை பார்க்கணும். 95 ஒரு ஒரு விஷயத்தையும் கூட அந்த நிகழ்கால அரசியல்வாதிகள் அந்த சரித்திரத்தை மாற்றி பொய்யை சொல்லும் பொழுது அவருக்கு கோபம் வரும். பாருங்க அப்பா, பயங்கரமாக கோபம். இன்னைக்கு வந்தது நீங்கள் ஒரு 10% மட்டும்தான் பார்த்தீங்க. அந்த மிரட்டுகின்ற நேர்மை இருக்கும் பொழுது அந்த கோபம் என்பது தன்னியல்பாக வரக்கூடிய ஒரு வெளிப்பாடு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் டாக்டர் எச் வி அண்டேயா. நம்முடைய பாக்கியம் ஐயாவுடைய காலத்திலே நாமும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது நம்முடைய பாக்கியம். அருமை சகோதரர் டாக்டர் ஜே எஸ் ராஜ்குமார் அவர்கள் ஒரு டாக்டராக கிட்டத்தட்ட 3 புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார்கள். அதெல்லாம் தாண்டி இப்பொழுது முதல் புத்தகமாக ஹீரோஸ் டேல்ஸ் ஆஃப் கரேஜ், லவ் அண்ட் சாக்ரிஃபைஸ். ஒரு மருத்துவராக இருந்து மிக அற்புதமாக ஒரு ஹியூமன் சைக்காலஜி, நம்ம இப்படிப்பட்ட ஒரு போராட்ட வீரர்களை, தியாகிகளை இதில் பார்த்தாலும் கூட ஒரு ஹியூமன் சைக்காலஜியை படிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு மனிதரை பற்றி இங்கே படிக்கும் பொழுது. அதனால தான் நம்முடைய ஃபார்மர் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஐயா எம்கே நாராயணன் அவர்கள் எழுதும் பொழுது மிக நேர்த்தியாக எழுதியிருக்கின்றார் என்பதை தாண்டி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. அவர் எழுதியிருக்கக்கூடிய ஸ்டைல் வந்து ரொம்ப புதுசு. ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹீரோ வந்து அது ஒரு புத்தகத்தில் அவங்க கூட்டிட்டு காட்டுகின்றார்கள். குறிப்பாக நம்முடைய யங் ரீடர்ஸ், இளைய தலைமுறையினர் படித்துவிட்டு இதிலிருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு சின்ன ஒரு முத்து, அது ஒரு சின்ன ஒரு ஸ்கூலுக்கு போகிற பசங்களாக இருந்தாலும் சரி, காலேஜ் போகிறவங்களாக இருந்து ஒரு சின்ன ஒரு வேல்யூபிள் லெசன் எடுக்கும் அளவுக்கு இந்த புத்தகம் இருக்கிறது. அதுதான் இந்த புத்தகத்தினுடைய மிகப்பெரிய சாதனையாக நான் பார்க்கின்றேன். ஹீரோ என்று சொல்லும் பொழுது அதற்கு 3 குணாதிசயங்களை சொல்கிறாங்க இந்த புத்தகத்தில். கரேஜ் வேணும், தைரியம் வேண்டும் என்கின்றார்கள். விஓசிக்கு அந்த தைரியம் இருந்தது, துணிந்து எதிர்த்து நின்றார், என்னாலும் பார்த்துக்கலாம். அதை தாண்டி லவ்னு சொல்கிறார், கரேஜுக்கு அப்புறம் லவ்ங்கிறார், காதல். இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை இந்த புத்தகத்தில் பார்க்கும் பொழுது பகத்சிங் ஐயாவிலிருந்து பெரிய மனிதர்கள் இந்த புத்தகத்தில் கூட்டிட்டு பார்க்கும் பொழுது தன்னுடைய மண்ணின் மீது மிகப்பெரிய காதல், குறிப்பாக நம்முடைய சுப்பிரமணிய பாரதி ஐயாக்கு மண்ணின் மீது ஒரு மட்டற்ற ஒரு காதல், ஒரு மிகப்பெரிய பாசம். இப்பெல்லாம் அரசியல்வாதிகள் ஏதோ தமிழ்நாட்டில் பேசுகின்றார்கள், அந்த நேரத்தில் பாருங்கள் எப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு. அதாவது கன்னியாகுமரி முனையிலிருந்து நம்முடைய இமயமலை வரை இந்த பாரதத்தினுடைய ஒட்டுமொத்த சரித்திரத்தையும் கூட ஒரே பாடலில் உள்ளடக்கி, அப்படிப்பட்ட ஒரு நாடு எனக்கு வேண்டும், அதிலும் எப்படிப்பட்ட மதங்கள் இருக்க வேண்டிய நாடு எனக்கு வேண்டும், இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் எப்படிப்பட்ட ஒரு வடிவத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்பு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி, அருணாச்சல் பிரதேசினுடைய முதலமைச்சர் பேமா காண்டு அவர்கள் ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அருணாச்சல் பிரதேசில் அங்கேயே பிறந்து வளர்ந்த ஒரு 2 சகோதரிகள் மகாகவி சுப்பிரமணிய பாரதி ஐயாவுடைய பாட்டை வந்து ரெண்டிஷன் பண்ணி பாடியிருந்தாங்க. அது அவருடைய ட்விட்டர் பதிவில் போட்டு இதைத்தான் மகாகவி ஜெயிச்சவங்கள விடமாட்டாங்க, ஆனால் அவங்க உடைச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பாக நம்முடைய ஜான்சி ராணி அவர்களுக்கு 70-80 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு பெருமை நம்முடைய வீரமங்க வேலுநாச்சியார் அவர்களுக்கு இருக்கு. குறிப்பாக அவர் கூட துணையாக இருந்த குயிலி அவர்கள். இப்போல்லாம் நம்ம ஜாதி மதத்தை பற்றியெல்லாம் பேசுகிறோம், சமூக நீதியை பற்றி பேசுகிறோம். அப்போ அருந்ததியர் சமுதாயத்திலே நமக்கு சொல்லியிருக்காங்க ஜாதி என்பது இல்லவே இல்லை, புரிதல் இருக்கும் பொழுது நாடு என்பது தான் அடிப்படையாக இருக்கும். ஸோ குயிலி அவர்கள் தான் முதன் முதலாக ஒரு சூசைட் பாம்பருங்கிற வார்த்தை இப்போ பயன்படுத்தி, இப்போ சூசைட் பாம்பர்னாவே ஒரு தவறான வார்த்தையாக மாறிவிடும் பயன்படுத்தி இப்போ சூசைட் பாம்பர்னாவே ஒரு தவறான வார்த்தையாக மாறிவிடுகின்றது. ஒரு நாட்டை எப்படி பார்த்தார்கள் என்பது இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய சுப்பிரமணிய பாரதி ஐயாவை பார்க்கும் பொழுது, வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை பார்க்கும் பொழுது, பகத்சிங் அவர்களை பார்க்கும் பொழுது, மிக முக்கியமாக நம்முடைய சத்ரபதி வீர சிவாஜி ஐயா அவர்களை பார்க்கும் பொழுது,
சிவாஜி என்றாலே யாரோ சொன்னது போல ஒரு ஹிந்து என்கின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்து இப்போ வந்து மாட்டி வச்சிருக்கிறாங்க. அவர் முழு சரித்திரத்தை முழுமையாக அந்த மனிதரை படிக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு மனிதன் அப்படின்னு, ஒரு போரெல்லாம் நடக்கும், ஸ்பாயில்ஸ் ஆஃப் வார் என்று சொல்லுவார். போர் நடந்த பின்பு அவருடைய சோல்ஜர்ஸ் வந்து அங்கே பெண்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ உங்களுக்கு யாரை வேணுமோ தூக்கிட்டு போயிருங்க, பிடிச்சிட்டு போயிருங்க, அங்கே இருக்கக்கூடிய சொத்துக்களை பங்கு போட்டுக்குங்க, வைரங்களை வைடூரங்களை எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு ஒரு வாரனுடைய யுக்தி இருந்த பொழுது, அதே சிவாஜி அவர்கள் ஒரு சின்ன விஷயத்தில் கூட ஒரு தனித்தன்மையை காண்பித்தார். அவருடைய சிப்பாய்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் பெண்களின் மீது உன்னுடைய கை பட்டுவிட்டது என்றால் அது வேறு மாதிரி உனக்கு தண்டனை கிடைக்கும் என்பதை நிலைநாட்டி காட்டியவர் நம்முடைய சத்ரபதி சிவாஜி அவர்கள். அதுவும் எத்தனையோ இடத்துல பத்திரமா உங்களை கொண்டு போய் வீட்லையெல்லாம் விட்டு, ஒரு முதல் இந்து சக்கரவர்த்தி ஒரு சாம்ராட் என்கின்ற பட்டம் அவருக்கு இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி அனைத்து மக்களையும் கூட பேணி காத்த ஒரு மாமனிதர். இந்த இந்து வே ஆஃப் லைஃபுக்கு உதாரணமாக நம்முடைய சிவாஜி அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் சரித்திரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே திரிக்கப்பட்டு இங்கே குறிப்பிட்டக்கூடிய நிறைய மனிதர்கள் இப்போ இருக்கக்கூடிய புத்தகங்களில் முழுமையான மரியாதை அவங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அதுதான் ரொம்ப வருத்தமான செயல். இன்றைக்கி அவருடைய வழித்தோன்றர்கள் எல்லாமே இங்கே அமர்ந்திருக்கிறாங்க. குறிப்பாக நம்முடைய சிதம்பரம் சுப்பிரமணியம் ஐயா அங்கே வந்திருக்கிறாங்க, நிரஞ்சன் பாரதி அவர்கள் வந்திருக்கின்றார்கள், வல்லேஸ்வரம் மரகத மீனாட்சி அம்மா இங்கே வந்திருக்காங்க, பாபாஜி ராஜா போன்ஸ்லே ஐயா வந்திருக்கிறாங்க, கௌரி வல்லப் சின்னத்தவி நாச்சியார் அவங்க இங்கே வந்திருக்காங்க, ஐயா ஜெகன்மோகன் சிங் அவங்க வந்திருக்காங்க. பட் இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய மனிதர்கள் உள்ளே இருக்கிறாங்க. அமைதியாக முத்தமிழ் காவலர் கியாபி ஐயா அவருடைய மகள் இங்கே அமைதியாக அவங்க பாட்டு உட்கார்ந்துருக்காங்க. அந்த பக்கம் மாப்பூசி ஐயாவுடைய பேர் அமர்ந்திருக்கிறாங்க. இவங்க இல்லைன்னா இன்றைக்கி சென்னை இல்லை, இன்றைக்கி சென்னை இல்லைன்னா அந்த நிகழ்ச்சி நடக்காது. ஆனால் சரித்திரத்தில் ஏதோ ஒரு காரணத்திற்கு இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் இதை பற்றி படிக்கணும் அப்படின்னா எங்கேயுமே புத்தகம் இல்லை. ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைனில் முடிச்சிடறோம். இதே புக்கில் சூரியசன் அவர்களை பற்றி சொல்லியிருக்கீங்க, மிக மிக முக்கியமான ஒரு மனிதர். ஆனால் ஹிஸ்ட்ரி டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேரால் சூரியசன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். அதை மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி கிடைத்த அந்த சுதந்திரத்தை பேணி காக்க முடியும்? சுதந்திரங்கிறது கிடைச்சிருச்சு, யாரோ வாங்கி கொடுத்துட்டாங்க. 70 ஆண்டுகளுக்கு மேலே அந்த சுதந்திரத்தை வைத்திருக்கின்றோம். அதை பேணி காக்க வேண்டும் என்றால் சுதந்திரம் கிடைப்பதற்கு எப்படிப்பட்ட மனிதர்கள் காரணமாக இருந்தார்களோ அப்படிப்பட்ட மனிதர்கள் தொடர்ந்து இருந்தால் மட்டும்தான் அந்த சுதந்திரம் பேணி காக்க முடியும். இல்லை வாங்கி கொடுத்துட்டாங்க அவங்க கிரேட், அதை மெயின்டைன் பண்ணுறோம், நம்ம ஆவரேஜாக இருந்தால் கூட மெயின்டைன் பண்ணிக்கலாம், அப்படிலாம் முடியாது. அதை பேணி காக்கக்கூடிய மனிதர்களும் வாங்கி கொடுத்த மனிதர்கள் அளவுக்கு தரமாக இருக்க வேண்டும். அந்த மனிதர்களை உருவாக்குவதற்கு தான் இந்த சமுதாயம், ஒரு கல்வி, ஒரு நடைமுறை, அந்த மனிதர்களை உருவாக்குறதுக்கு தான் ஒரு சிஸ்டம், ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு சொசைட்டி. ஆனால் உண்மையாலுமே இங்கே பார்க்கும்பொழுது அதை போன்ற மனிதர்களை உருவாக்கின்றோம் என்று கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. காலச்சக்கரம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஒரு தந்தை தாய்க்கு ஒரு குழந்தைகிட்ட உட்கார்ந்து பேசுறதுக்கான நேரம் கிடையாது. டபுள் இன்கம் நோ டைம் ஃபேமிலி தான் இப்போ வந்து இந்தியாவில் அதிகமாக எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கோம். ஒரு குழந்தை அப்படின்னா ஸ்கூலில் போய் போட்டு வந்துடுங்க, ஸ்கூல் பார்த்துக்குவாங்க. சமுதாயத்தில் அந்த குழந்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இப்போ இருக்கக்கூடிய தற்கால சமுதாயத்தில் மிக குறைவு. அந்த குழந்தைக்கு வாய்ப்பே இல்லை வெளியே போய் கற்றுக்கறக்கு. ஆனால் இத்தனை மனிதர்களும் அவருடைய குடும்பத்தில் எவ்வளோ கற்றுக்கொண்டார்களோ சமுதாயத்தை பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க, கற்றுக்கிட்டாங்க. சமுதாயத்தில் நடந்த கொடுமைகளை எதிர்த்து நிற்க வேண்டும் என்கின்ற துணிவில் மிகப்பெரிய மனிதர்களாக மாறினார்கள். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய பேர் சொன்னாங்க, இது யங்ஸ்டர்ஸ் படிக்கணும், என்னை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் படிக்கணுங்க, பேரண்ட்ஸ் படிக்கணும். அவர்கள் இதை படித்துவிட்டு மிக முக்கியமான அந்த மூன்று வார்த்தை, கரேஜ், லவ், சாக்ரிஃபைஸ், இந்த மூன்று வார்த்தையை தாரக மந்திரமாக அவருடைய குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த குழந்தை அதில் மூலமாக வளர வேண்டும். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் வளர்த்தணும், அது வேண்டாம். டிலேடு கிராட்டிஃபிகேஷன் வேணும். இம்மிடியட் ஹீரோ, ஒரு சினிமாவில் ஒரு ஃபேஸ்புக்கில் லைக்குக்கோ இன்ஸ்டாகிராம் ரீல்லையோ வரக்கூடிய ஹீரோ வேண்டாம். சுப்பிரமணிய பாரதியார் ஐயா 39 வருஷம் வாழ்ந்தாருங்க. வாழும்பொழுது யார் அவங்கள பாராட்டினாங்க? ஹி டைட் வித்தவுட் மணி, ஹி டைட் அ வெரி புவர் மேன். அது எல்லாத்தையும் தாண்டி சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டு அவரை பற்றி யாருமே புரியாமல் இருந்த ஒரு காலகட்டத்தில் சுப்பிரமணிய மகாகவி பாரதி ஐயா அவங்க வந்து இறந்தாங்க 39 வயசு. த கிஃப்ட் அண்ட் த கர்ஸ் ஆஃப் சரஸ்வதினு சொல்லுவாங்க. சரஸ்வதி அவர்கள் சில பேர்த்துக்கு ஒரு கிஃப்டை கொடுக்கும்பொழுது ஒரு கர்ஸும் கொடுப்பாங்க அப்படின்னு. நம்முடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதி ஐயா, ராமானுஜம் ஐயா, சுவாமி விவேகானந்தர்
பாட்டு வெளியீட்டு விழாக்கு தான் கூட்டம் அதிகமாக இருக்கும். நம்ம ஹீரோக்களை பற்றி சொல்லக்கூடிய அந்த விழாவிற்கு ஹவுஸ்ஃபுல் ஆகி இவ்வளோ பேர் நின்று 2 ரோ எக்ஸ்ட்ரா சேர் போட்டு இன்னும் வெளியே மக்கள் நின்று கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தில் ஆன்மீகம் சாகவில்லை, தேசியம் சாகவில்லை, அது இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சியிலே மற்றும் ஒரு முறை நீங்கள் அனைவரும் கூட வலியுறுத்திருக்கின்றீர்கள். எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த நம்முடைய டாக்டர் ஜே எஸ் ராஜ்குமார் அவர்கள், அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லி, நம்ம ஹண்டே ஐயா அவர்கள் சொன்னது போல நல்லவங்க இப்போ நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்காங்க ஐயா. உங்கள் ஆரம்பித்து டாக்டர் ஹெச் வி ஹண்டேயா அவர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக மூத்த ஒரு தலைவராக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நல்லவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்து நம்முடைய வலேஸ்வரம் மரகத மீனாட்சி அக்கா, அவங்க நம்முடைய பொதுக்கூட்டத்தில் எல்லா இடத்துலையும் பேசுவாங்க. சமீபத்தில் பொள்ளாச்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் பேசும் பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் கைத்தட்டி அவருடைய பேச்சை கேட்டு ரசித்தார்கள் அவருடைய பேச்சு. அதே போல் மிக முக்கியமான நம்முடைய சகோதரர் இங்கே செந்தில் இருக்காங்க, மாப்பூஸ் ஐயாவுடைய பேரை பாரதிய ஜனதா கட்சியில் இருக்காங்க. நம்முடைய முத்தமிழ் காவலர் அம்மா, அவங்களுடைய மகன் ஸ்ரீகாந்த் அண்ணன் என்னுடைய அலுவலகத்தில் என்னுடைய எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதராக அவங்க நம்ம கட்சியில் இருக்காங்க. எல்லோருமே பார்த்தீங்கன்னா நல்லவங்க எல்லாம் இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் சங்கமிக்கிறாங்க. ஏன்னா அந்த வார்த்தையை சொல்லாமல் நான் போனால் ஐம் டூயிங் இன்ஜஸ்டிஸ் டு மை ரோல் என்ற அர்த்தம். அதனால் இங்கே இருக்கக்கூடிய நிறைய நல்லவர்கள் தேசியத்தின் பக்கம் ஆன்மீகத்தின் பக்கம் நல்லவர்கள் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் நம்முடைய ஐயா சொன்னது போல் ராஜ்குமார் ஐயா அவர்களை முழுமையாக பயன்படுத்த வேண்டிய இந்த கட்சியினுடைய பொறுப்பு முழுமையாக. அது நம்ம ஏசி சண்முகன் மேலன் சொன்னார், அவர் எலெக்ஷனில் பேசாமல் கண்டெஸ்ட் பண்ண வச்சிடலாமா அப்படின்னு. ஆனால் அது அவர் முடிவு, அவர் என்ன நினைக்கின்றார்களோ நல்லபடியாக அவர் கட்சி துணை நிற்கும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.